கோயம்புத்தூர் மடத்தூர் கிரவுண்டில் இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. இன்றைக்கி டேயோட ஃபஸ்ட் மேட்ச் எடுக்க போகிறோம். பால் பிளாஸ்டர் வர்சஸ் சூப்பர் கிங்ஸ். சூப்பர் கிங்ஸ் இங்கே டாஸை வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணதோட ஃபீல்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 7 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே அமைய போகுது. 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட விஜய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறதோ சங்கர், நான் ஸ்ட்ரைக்கில் முத்து. முதல் ஓவர் முதல் பந்து, நல்ல டிஃபென்ஸ் பேட்டில் ஆடி இருக்காரு. இங்கே கவர்ஸில் ஆள் வைக்கல. லாங்கில் இருந்த ஃபீல்டர், கண்ட்ரியில் இருந்தார். இங்கே ஈஸியாக 2 ரன் பிக் பண்ணுறாங்க முதல் பந்துலேயே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:00 இருக்கும். லெக் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன், லெக் பை கிடையாது. உடம்புல பட்டுச்சுன்னா டாட்டா பாலை மாறும். தேர்ட் ஒன், ஒரு திருகல் பந்து லெக்கட்டர் மாதிரி போட்டிருக்காரு விஜய் கேல இருந்து பார்க்குறோம். அடுத்த பந்து நல்ல ஷாட், ஒரு புல் ஷாட் மாதிரி, ஆனால் ஹிப்புக்கு கீழே வந்த பந்து. அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்க, ஒரு சிங்கிள். நியூ பாலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முத்து. ஸ்ட்ரைக்கில் இப்போ நல்ல யாக்கிங் லென்த்தில் ஸ்லோயராக வந்தார். இந்த ஃபீல்டர்கிட்டயே நிறையா பந்து போகுது இந்த முதல் ஓவரில். இதுவும் ஒரு சிங்கிள். இந்த ஃபஸ்ட் ஓவரில் கடைசி பந்து, நல்ல டிஃபென்ஸ். இன்சைட் அவுட் மாதிரி தரையிலே ஆடி இருக்காரு கேப்பில். அங்கே ஃபீல்டர் யாருமே கிடையாது, விரட்டி போய் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ஒரு பைக்கும் கிராஸ் ஆகுது. பவுண்ட்ரிங்க, முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. ஒரு ஓவர் முடிவுக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே ஒரு நார்மல் ஸ்டார்ட், ஏன்னா இது 7 ஓவர் மேட்ச்சு. இந்த செகண்ட் பவர் பிளே ஓவர் போட சக்தி வந்திருக்காரு, அதான் பார்க்கலாம். முதல் பந்து யாக்கிங் லென்த்தில், அங்கே ஃபீல்டர் விஜய் இருக்க, ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். மிஸ் ஆகிருக்குங்க. ஐயோ, நல்ல பேக்கப், ஒரு சிங்கிள் முதல் பந்தில். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பாலுங்க, லோ ஃபுல் டாஸாக போயிருக்கு, கேப்லையும் போயிருக்கு. அந்த ஃபீல்டர் நல்லா ஃபீல்டிங் பண்ணால் ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங் அங்கே, சிங்கிள். ஒரு பெரிய ஷாட் முயற்சிங்க இங்கே. டாட் பால் புள்ளி பந்து. அடுத்த பந்து ஒரு ஸ்வீட் ஏச்சுங்க, பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. நல்ல கீப்பிங் பண்ணி கூட தெளிவாக பிடிச்சாருங்க. இந்த விக்கெட் போன கேப்பில் நிறையா பேசிடலாம். மொத்தம் இந்த டோர்னமெண்ட்டில் 5 கிரவுண்டில் விளாட்றாங்க. இந்த கிரவுண்டு பார்க்குறோம், அப்படியே இதுக்கு நேராக அங்கே ஒரு கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்டு, இதுக்கு அடுத்தாப்பில் ஒரு கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்டு. எங்கிட்ட எங்கிட்டலாம் பார்க்குறோமோ அங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி கிரவுண்டு இருக்குது. இந்த ஏரியாவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன் டவுன் பேட்ஸ்மனாக சரவணன் வந்திருக்காரு. இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணும். அடுத்த பந்து நல்ல ஷாட், ஆன் ஆஃப் ஃபீல்டர் கையிலேயே நினைக்கிறேன், பிடிச்சிருக்காரா? ஐயோயோ, மிஸ் ஃபீல் நடந்திருக்கு. ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். இதுதாங்க நிறையா பேட்ஸ்மேன் பண்ணுற தப்பு. கேட்ச் லைஃப் கிடைக்கும், ஆனால் ஓடாமல் இங்கேயே நிற்பாங்க. அதை யூஸ் பண்ணி தெளிவாக இங்கே ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க. இந்த ஓவரில் 2வது விக்கெட். 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 11 ரன் ஆடி இருக்காங்க 2 விக்கெட்டுலேருந்து. பால் பிளாஸ்டர் இந்த 3rd ஓவர் போட மணி வந்திருக்காரு. 2 டவுன் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் வந்து நிற்கிறாரு பீட்டர். முதல் பந்து கட்டு மாதிரி போட்டிருக்காரு, ஒயிட் லைனில் போட்டு உள்ளே திருகி விட்டுருக்காரு. டாட் பால் செகண்ட் ஒன். ஐயோ, ஒரு ஸ்வீட் எஜ்ஜுங்க, பேட்டில் எஜ்ஜுன்னு நினைக்கிறேங்க. பின்னாடி பவுண்ட்ரியில் என்ன கிளியர் பண்ணியிருக்கு, ஒரு லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே பின்னாடி இருந்து பார்க்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் கலாக இருந்துச்சு, நான் பேட்டு நினச்சேன். அம்பையர் டிசிஷன் லெக் பை சொல்லியிருக்காங்க, தெளிவாக பார்த்துட்ருக்காங்க. போன போல் ஒரு வீடு ரிவான், கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். பிடிச்சிருக்காருங்க, சரியான ரன்னிங் கேட்ச் இங்கே. அடுத்த பேட்ஸ்மனா தங்கதுரை வந்திருக்காரு. நல்ல பவுலிங் நிறையாவே திரும்புது அவரோட பந்து. இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்க, ஒரு சிங்கிளை மட்டும் விட்டு கொடுக்குறாங்க. விட்டு தட்ட பார்த்தாரு, இதுவும் ஒரு புள்ளி பந்த மாதிரி இருக்கு. அடுத்த பந்து கேப்பில் ஆடி இருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்க, அதிகபட்சமாக இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன் ஆடி இருக்காங்க பால் பிளாஸ்டர். 3 விக்கெட்டு மட்டும் இருந்து இந்த 4th ஓவர் போட மகாராஜா வந்திருக்காரு. நல்ல ஷாட், தரையிலே ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் விஜய் இருக்க, அதிகபட்சமாக அங்கே ஒரு சிங்கிளாக இருக்கும். நல்ல ஃபீல்டிங், ஒரு ஸ்லோயர் ஒன். போன பால் லாங் ஆனா இந்த பந்து லாங் ஆஃபில், இதுவும் ஒரு சிங்கிள். லேட்டாக வந்திருக்கு பந்து இங்கே பேட்ஸ்மேனுக்கு. டாட் பால்
விட்டு தட்டி இருக்காரு. இதுவும் ஒரு டாட் பால், குட் அண்ட் லென்த்ல போட்டிருக்காரு. ஸ்லோ ஏர் ஒன் கேட்ச் அண்ட் பார்க்கலாம். அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்கு, பாலுக்கு வந்திருக்காரு ஆனா தவறு பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஈஸியா 2 ரன் பிக் பண்றாங்க. விட்டு தட்டி இருக்காருங்க. ஃபீல்டர் பின்னாடி ஷார்ட் ஆட் பண்ணி எடுத்து எரியர் ரன் அவுட் ஆனு பார்க்கலாம். ஈஸியா இங்கே ஒரு சிங்கிள். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 19 ரன் ஆடி இருக்காங்க. மூணு விக்கெட் எழுந்து பால் பிளாஸ்டர் எனர்ஜி. ரிமைனிங் இருக்கிற 3 ஓவரை டார்கெட் பண்ணி ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மேட்ச் ஒரு மாதிரி போகும். பவுலிங் எண்டில் பிரசாத் வந்திருக்காரு, அவருக்கான முதல் ஓவர், அன்னைக்கான 5வது ஓவர். திருக்கி விட்டுருக்காருங்க ஆனால் எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக அந்த இடத்துல ஃபீல்டரை வச்சு தான் போட்ட மாதிரி பிளான் தெரியுது. இங்கே சிங்கிள், நல்ல பவுலிங் பிச் ஆஃப் த பால்ல இருந்து பால் டிவியேட் ஆகி வந்திருக்கு. டாட் பால் டவுன் த விக்கெட் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு ஃபிளிக்கி ஷாட் செல்லமா தட்டிட்டு ஓடி இருக்காரு. அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்க, சிங்கிள், ஒரு பெரிய ஷாட் முயற்சி ஆனால் தரையிலே போயிருக்கு, சரியான கனெக்ட் இல்லை. அஞ்சு ஃபீல்டர் விஜய் இருக்க, சிங்கிள், ஃபிஃப்த் ஓவரில் கடைசி ஒரு பந்து பிரசாத் கையிலிருந்து நல்ல ஷாட்டுங்க. ஆனால் அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்காரு, மகாராஜா கேட்சா பிடிச்சிருவாரு, பிடிச்சிருக்காரு. 4வது விக்கெட் இழக்கிறாங்க பால் பிளாஸ்டர். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது, 5 ஓவர் முடிவுக்கு 23 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் எழுந்து பால் பிளாஸ்டர். செகண்ட் ஓவர் போட அவருக்கான செகண்ட் ஓவர், அன்னைக்கான 6வது ஓவர். விஜய் வந்திருக்காரு, முதல் பந்து ஒரு ஸ்லோயர் ஒன், யாருக்கரா போட்டிருக்காரு. டாட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு, ஈஸியாக ஒரு ரன் கிளியர் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள், ஒரு பெரிய ஷாட் முயற்சி பிச் ஆஃப் த பால்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பாலா மாறுது, ஒரு புள்ளி பந்து டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஷாட் நேருக்கு நேரா, ஒரு புல் ஷாட் மாதிரி போனாரு. சிங்கிள், 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ரன் ஆடி இருக்காங்க. 5 விக்கெட் இழந்து இந்த 7வது ஓவர் போட மகாராஜா வந்திருக்காரு. அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து நல்ல ஷாட் லாங் ஆஃப்ல. அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்க, பிரசாத் ஒரு சிங்கிள், செகண்ட் ஒன், ஒரு பெரிய ஷாட் முயற்சி ஆனால் ஸ்லோயர் ஒன்னா போட்டிருக்காரு. தெளிவாக பேட்ஸ்மேனை பார்த்து ஆகா காலால் ஏற்றி ஸ்டெம்பில் அடிச்சிருக்காருங்க. டாக் ஸ்ட்ரைக்கில் ஒரு பெரிய ஷாட் முயற்சி பிஃபோர் லென்த்து ஆனால் ஸ்லோயர் ஒன்னா போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் இங்கே, செம்ம பவுலிங், நல்ல வேகங்க பிச் ஆஃப் த பால் அண்டர்லேயே போயிருக்கு. இதுவும் ஒரு புள்ளி பந்து, லாஸ்ட் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஷாட். அஞ்சு ஃபீல்டர் விஜய் இருக்க, நல்ல ஸ்டாப்பாக கடைசி பந்தில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க தாவுத்திங்க. இதோட சாரி ரிமைனிங் ஒன், பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. அதிகபட்சமாக 2 ரன் ஓடுவாங்க ஏன்னா கடைசி பந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட. தப்பான த்ரோ அஞ்சு விஜய் கையிலேருந்து, அதன் காரணமாக ஈஸியாக 2 கிளியர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 33 ரன் ஆடி இருக்காங்க. 34 ரன் டார்கெட்டை நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 4-5 விக்கெட் இழந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்க. மகாராஜா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, பிரசாத் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங் எண்டில் கோவிந்த் பால் பிளாஸ்டர் டீமுக்காக. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, முதல் பந்து பார்க்க போகிறோம். நல்ல பவுலிங், வெல் லெஃப்ட் வாங்கியிருக்காரு பேட்ஸ்மேன் இங்கே. அவங்களுக்கு டார்கெட் கம்மி, அதன் காரணமாக பொறுமையாக கூட ஆடலாம். போன போல ஒரு வைடு ரீவான், இப்போ ஒரு கேட்சுங்க இங்கே, செம்ம கேட்சுங்க. பிடிக்க மாட்டார்னு நினச்சேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பேட்டில் பட்டு. ஒரு தெளிவான கீப்பிங் பண்ணிங்க, முதல் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேனா விஜய் வந்திருக்காரு, 2 பந்தை ஒய்டாக போட்டாலும் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. நல்ல ஷாட் நினச்சேன், ஏன்னா ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணுறாரு இந்த பவுலர், மேலேயும் ஆள் வைக்கல. அதன் காரணமாக இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு விஜய் பேட்டிலருந்து. சொல்லுங்க. நல்ல ஷாட்டுங்க இதுவும், இதுக்கு முன்னாடி அந்த 2வது பவுண்டரி அதே மாதிரி தான் பார்த்தோம். 4-6 பார்க்கலாம். இது 6ங்க, எக்ஸலண்டான பேட்டிங் விஜய் பேட்டிலேருந்து பார்க்குறோம். இந்த ஓவரில் மட்டும் 3-4 ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது,
ஒரு ஓவர் முடிவுக்கு 22 ரன் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இழந்து ஒரு ஆனால் நல்ல விக்கெட்டை ஃபர்ஸ்ட் பாலே எடுத்தாங்க. மகாராஜா விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் ஆட விட்டுருக்காங்க. இந்த செகண்ட் பவர் பிளே ஓவர் போட பாண்டி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரசாந்த். நல்ல ஆல்ரவுண்டர்ஸை வச்சுருக்காங்க இங்கே சூப்பர் கிங்ஸ். முதல் பந்துங்க சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஷாட்டுங்க. வெளியே இருந்த ஆடியன்ஸ் கேட்ச் பிடிச்சிருக்காரு. முதல் பந்துலேயே 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரசாத் இங்க. நல்ல ஷாட் அங்கே. ஃபீல்டரே கிடையாது. தெளிவாக ஆடி இருக்காரு விஜய். நல்லா ஒட்டி இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் பவுண்டரியோட மேட்ச் டிராவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இங்க ஒரே ஒரு ரன்னு தான் தேவை. ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட். விக்கெட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த இது கேட்சாக இருந்தால் ஆறுதல் விக்கெட்டாக இருக்கும். தவற விட்டுருக்காங்க. இந்த சிங்கிளோட மேட்சையும் வின் பண்ணுறாங்க இங்கே சூப்பர் கிங்ஸ். ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் 1.4 பால்லே மேட்சை முடிச்சிருக்காங்க. 34 ரன் டார்கெட்டை. ஒரு ஹியூஜ் வின்னு சொல்லலாம்.